السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனித்தும், அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் மூமினாக முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதையும், அதனூடாக மறுமையிலே வெற்றியை அடைய வேண்டும் என்பதையும் மனிதனுக்கு ஒரு கட்டளையாகவே விதித்திருக்கிறான். அந்த அடிப்படையில் ஒருவர் மூமினாக இருந்தால் எப்படி அவர் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. நாம் அனைவரும் மூமின்களாக இருக்கிறோம். மூமின்களாக இருக்கிறோம் என்பதை அளந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அளவுகோலின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் பரிசோதனை செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஈமானுக்கு செயல் வடிவம் கிடையாது, ஏன்னா அது உள்ளம் சார்ந்தது. நம்பிக்கை என்பது உள்ளம் சார்ந்தது. இஸ்லாம் என்று சொன்னால்தான் செயல் வடிவத்தை சார்ந்தது, செயற்பாடுகளை சார்ந்தது. கட்டுப்படுதலை நமக்கு செயல்பாடுகளின் ஊடாக வெளிக்காட்டலாம். ஆனா ஈமானை எப்படி வெளிக்காட்டுறது? அது உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஈமானை வெளிக்காட்டுவதற்கென்று சொல்லி சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்றான். அந்த வழிமுறைகள் என்னவென்பதை நாங்கள் அறிந்தால்தான் நாம் உண்மையான மூமின்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒருவன் மூமினாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவராக மாற முடியும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், இறை நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவங்க அல்லாஹ் சொல்றதே முதலாவது அம்சம் என்ன? நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும், அவங்களோட ஈமான் இருக்கணும், ஈமான் உறுதியா இருக்கணும். அதே நேரத்தில் இரையச்சம் சார்ந்தவர்களாக இருக்கணும், இரையச்சம் உடையவர்களாக இருக்கணும். இந்த ரெண்டுமே உள்ளம் சார்ந்தது. எப்படி வெளிப்படுத்துறது? அவன் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனா வாழ்ந்தாதான் இந்த உலகத்துல வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றதா இருந்தா நான் நம்பிக்கை கொண்டவனா இருக்கணும். நம்பிக்கை கொண்டவனா? ஒரு சில அம்சங்களை நம்பினால் நம்பிக்கை கொண்டவர்கள் தான். அந்த அம்சங்களை நம்பினால் மாத்திரம் போதாது, அதான் விசேஷம். ஈமானுக்கு செயல் வடிவம் கிடையாது தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? நீ அல்லாஹ்வை நம்பினதா சொல்றாய், மறுமையை நம்பினதாக சொல்கிறாய், இன்னும் பல அம்சங்களை நம்பியதாக சொல்கிறாய். அந்த நம்பிக்கை உன்னிடம் இருப்பது உண்மை என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கிறது தானே. அவன் சொல்லுவான் நான் ஒழுங்கா நம்பிதான் இருக்கிறேன், அப்படி இல்ல, அதை வெளிப்படுத்து, அதை செயல் வடிவத்திலையும் கொண்டு வா என்று சொல்லி சில செயல் வடிவங்கள் எல்லாம் பட்டியல் போடுறான். அந்த செயல்பாடுகள் நம்மிடம் இருந்தால்தான் நாங்க நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அர்த்தம். இல்லாட்டி பொய்யா சொல்றோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வை நம்பி இருக்கலாம், மறுமையை நம்பி இருக்கலாம், வானவர்களை நம்பி இருக்கலாம், வேதங்களை நம்பி இருக்கலாம். ஆனா இது உண்மையா நம்பி இருக்கிறோமா என்பதை எதை எடுத்து காட்டும் தெரியுமா? இந்த செயற்பாடுகள் சரியா அமையணும். அப்ப ஈமானுக்கும் நம்பிக்கைக்கும் உள்ளம் சார்ந்த விஷயத்துக்கும் செயல் வடிவத்தை இஸ்லாம் கொடுக்குது. இதுதான் இஸ்லாத்துடைய விசேஷம். அந்த செயல் வடிவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தை சூரத்துல் மூமினீன் என்று வச்சிருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்துல நம்பிக்கை சார்ந்த அந்த செயற்பாடுகள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப வெற்றி யாருக்கு? நம்பிக்கை கொண்டவங்களுக்கு தான். ஈமான் அடிப்படையா இருக்கணும். எவனுடைய உள்ளத்தில் கட்டுகளவு ஈமான் இருக்குதோ அவன் நரகத்துக்கு நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பலமானது அந்த ஈமான், எவ்வளவு சக்தி வாய்ந்தது.
கட்டுக்களவு இருந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஈமானுக்கு ஒரு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறதுனால அல்லாஹ் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்றான். நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்களா, வெற்றி பெற்றவர்கள். இந்த வெற்றியை எப்படி நாங்க அடைஞ்சு கொள்றது, அந்த நம்பிக்கையை எப்படி நாங்க வாழ்க்கையில கொண்டு வர்றது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பல வடிவங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனுடைய ஒரு தொகுப்பை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், முதலாவது 8வது அத்தியாயத்தில் 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யாரு தெரியுமா, அல்லாஹ் சொல்லி தர்றான். மூமின்கள் யாரு தெரியுமா, அல்லாஹ்வை பற்றி அறிவுரை சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹ் பலசாலியாக இருக்கிறான், அல்லாஹ் வந்து மூமின்களுக்கு அருள் புரிவான், பாவிகளுக்கு தண்டனை வழங்குவோம், இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் பற்றி அறிவுரை சொல்லும் பொழுது உள்ளெல்லாம் அப்படி நடுங்கிறணும், அப்படி படபட படண்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாங்க மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, இருக்கிற ஈமான் கூடணும். இதான் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு வரை விளக்கணும். இது இருக்குதா, இந்த ரெண்டு, அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்ட உள்ள நடுங்கணும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட நம்பிக்கை கூடணும். நமக்கு கூடலன்னா, உள்ள நடுங்கலன்னா, நம்ம நம்பிக்கை கொண்டதுல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது, இறைவனுக்குரிய நெருக்கத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, இறைவனை நாங்க விசுவாசித்ததுல ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லாட்டி அல்லாஹ் சொல்ல மாட்டானே, அல்லாஹ் பத்தி சொன்னோன்னு அதுக்காக கெட்டு கட்டு கட்டுன்னு மேல் நடுக்கம் இல்ல. அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், உள்ள நடுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான், உடம்பு நடுங்கிறத பத்தி சொல்லல, உள்ளத்துல அச்சம் வந்துடணும், ஒரு பதட்டம். இப்ப உதாரணத்துக்கு அந்த பதட்டத்தை பத்தி எடுத்து சொல்றதா இருந்தா புரிஞ்சு கொள்றதுக்கு, போலீஸ்ல வந்து அரெஸ்ட் வாரண்ட் எனக்கு வந்திருக்குது, என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு வைங்க, வீட்டுல இருந்து உங்களை போலீஸ்ல வந்து தேடி வந்திருக்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கிறாங்க என்று சொன்னா அந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, ஒரு விதமான படபடப்பு, ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான தடுமாற்றம் வருமே உள்ளத்துக்குள்ள, வெளியே காட்ட மாட்டோம். பொட்டி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குமே, அந்த பேஸ்மெண்ட் வீக்ன்றது இருக்குதா, அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்ட அந்த நடுக்கம் வருதா, அதுதான் அந்த நடுக்கம் வரணும். வரல என்று சொன்னா வரலையே, அப்ப நான் மூமின் இல்லையான்னு பயந்துருவானா, வர வைங்க. வர வைக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா, அல்லாஹ் அடுத்தது சொல்லி தரான் பாருங்க, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, வசனங்கள் எடுத்து காட்டி ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூட்டும். அந்த ஈமான் கூட்டுறதுக்கு வழி என்ன தெரியுமா, அந்த நடுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வழி என்ன தெரியுமா, குர்ஆன் வசனங்களை அதிகமாக செய்மடுக்கணும், ஓதணும், அதனுடைய கருத்தை விளங்கணும். இதுதான் வழி, அல்லாஹ் சொல்லி தர்றான் அழகான வழிமுறையை. அல்லாஹ் சொல்லி தந்து வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அடுத்தது என்ன தெரியுமா, மூணாவது ஸ்டெப், அல்லாஹ்வை சார்ந்தே அவர்கள் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும், அல்லாஹ் தான் வழிகாட்டுவான். புள்ள குட்டிக்கு சாப்பாடு அல்லாஹ் கொடுப்பான், சும்மா இருக்க கூடாது, சமைக்கணும், உழைக்கணும். ஆனா சார்ந்து இருக்கிறதுக்கே நம்முடைய திறமைன்னு நினைக்க கூடாது. ஒரு காரியம் நடக்குதா, சிறப்பாவே நடக்குதா, திறம்பட நடக்குதா, எப்படி நினைக்கணும், நம்முடைய சாதனை கிடையாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் செஞ்சது, அல்லாஹ் நிலை நிறுத்தியது, அல்லாஹ் உருவாக்கியது, அல்லாஹ் நாடியது, இதுதான் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல மூமின்களை பத்தி சொல்லும் போது, மூமின்கள் அல்லாஹுவையே சார்ந்து இருக்க வேண்டும் எல்லா கட்டத்திலையும், எது நடந்தாலும் அல்லாஹ்வே சார்ந்து இருக்கணும். எப்பயுமே வந்து உங்களோட திறமையை பேசவானா, நீங்க தான் எல்லாமே அப்படி பேசவானா, அப்படி நினைக்கவானா, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில உங்களோட கையால் ஒன்று தவறி போகுது, அதை கூட இஸ்லாம் எப்படி பார்க்க சொல்லுது, உன்னுடைய தவறாக நீ அதை கொண்டு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகாம அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு, அது தவக்கலை பாருங்க. இந்த தவக்கலுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, மகன் சிறு வயசுலேயே காணாம போறார். யார்ட, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பருவத்திலேயே என்ன செய்யறாரு, காணாம போறாரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நாட்டில் ஒரு அமைச்சராக, ஒரு மந்திரியாக, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்யற ஒரு நிலைக்கு வரும் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, என்னுடைய மகனை அல்லாஹ் கொண்டு வந்து தருவான். அவருடைய குடும்பத்தாக்களே அவரை திட்டுறாங்க, என்னப்ப பார்த்தாலும் யூசுப் 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 என்று கொண்டே இருக்கிறீங்க, அதான் முடிஞ்சு போன கதையாச்சே,
அது இல்லாம போயிருச்சே, இல்ல ஏதோ நடந்திருக்குது, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், யூசுப் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். பாருங்க, ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா, இது தவக்குல். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பருவ வயசுல நல்ல ஒரு நிலையில இளமை பருவத்துல குழந்தை எதிர்பார்ப்பாங்க, நியாயமானது தானே, லாஜிக்கலானது தானே. இவர் எப்ப எதிர்பார்க்கிறாரு? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்து பொறுப்பெடுக்கிறாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த அவங்க அந்த ஆலயம் வச்சிருந்தாங்க, முஸ்லீம் பள்ளிவாசல்ல ஒரு பொறுப்பா இருந்து ஒரு இடத்துல வளர்றாங்க. எப்ப பார்த்தாலும் மெஹராப்ல இருந்து கனிகளை உண்டு கொண்டே இருக்கிறாங்க. இதை கண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பையும் தவக்கல. பாருங்க, இன்னி வாழல் அலமும் இன்னி வஸ்தவலர் ரவுசு செய்பா, முதுகெலும்பு எல்லாம் எல்லா எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, தலையெல்லாம் நிறையில மின்னுது, வலம் அக்கூபி சக்கியா, ஆனால் இறைவனே உன்னிடம் பிரார்த்தனை செய்வதில் ஒருபோதும் நான் நம்பிக்கை இழந்ததில்லை. தவக்குள் எப்பயுமே அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை இன்னொரு வழிமுறையில சொல்லி காட்டுறாங்க. அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியத்தை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன். இந்த காரியம் ஒரு மூமினுக்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது. இன் அசாபத்துஹு சர்ராஹு ஷக்கர, அவருக்கு நல்லது நடந்தா அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். வைன் அசாபத்துஹு லர்ராஹு சபர, அவருக்கு ஏதாவது தீங்கு நடந்தா பொறுத்து கொள்கிறான். ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக மாறுகிறது. கெட்டது நடந்தாலும் பொறுக்கிறான், நல்லது நடந்தா அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சுக்குர் பண்றான். இப்படி அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறானே ஒரு மூமின். நான் இந்த மூமினை பார்த்து ஆச்சரியப்படுறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலாவை சார்ந்து இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப இது ஒரு மூமினுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய மிக அடிப்படையான பண்பு. இந்த பண்பு உள்ளம் சார்ந்த ஒரு பண்பு. இதை எப்பயுமே நாங்க என்ன செய்யணும், எங்க வாழ்க்கையில சேட்பாடுல வச்சுக்கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அல்லாஹ்வோட வசனங்களை அடிக்கடி ஓதணும், அந்த கருத்தை விளங்கணும். அல்லாண்டு வரும் பொழுது அப்படியே சரண்டர் அடைஞ்சிடும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பலசாலி, தீர்மானங்கள் எடுப்பதில் உறுதியானவர், கடுமையாக அந்த தீர்மானத்துல நிற்பவர், அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுல வளையாதவர். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் வக்கான வக்காஃபன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வோட வேதம் என்று வந்துட்டா அப்படி சரணடைந்து விடுவார். யாரு? உமர் ரலியல்லாஹு. ஆர்கியுமெண்ட் வந்தா ஆர்கியுமெண்ட்ல வெல்லுவாரு, வாதம் புரிவாரு, நியாயம் பேசுவாரு, அல்லாஹ்வோட வசனத்தை போட்டா சரண்டர். இதுக்காக ஒன்னும் பேச்சு இல்லை. நீ ஆதாரத்தை காட்டிட்டியா, அல்லாஹ் சொன்னதா சொல்லிட்டியா, சமயனா வாத்தாங்கனா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். இந்த பண்பு அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே இருந்தது என்று சொன்னா அது எப்படி வந்துச்சு, அந்த குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம். எனவே இந்த அடிப்படையை நாங்க புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அடுத்தது சொல்றான்ல, அந்த 23வது அத்தியாயத்துல முதல் வசனத்துல அல்லாஹ் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதுல சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தியும் ஹாஷிஊன், அவங்க தொழுகையில அப்படி ஒரு பணிவை பேணுவாங்க. தொழுகையில ஒரு பணிவு, தொழுறது கூட சிலவங்க எப்படி செல்வாங்க, தொழுகையில சாதனை படைப்பதற்காக தொழுபவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதானே பெரியார்கள் 1000 ரக்காத்துகள் தொழுத கதைகள் எல்லாம் எங்களுக்கு அடிச்சு விட்டாங்க. தொழுகையில சாதனை சாதித்தவர்களாக காட்டுறது. அவரா தஹஜ்ஜத்தை விட மாட்டாரு. அவர் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுது உங்களுக்கு எப்படி தெரியும், சொல்லி இருப்பாரு. அவர் தனிமையில செய்யற அமல வெளிப்படையா அறிவிக்கிறதுனாலதான் தெரிய வருது. இந்த மாதிரி தொழுகையை சாதிக்கிறதுக்காக தொழுறது இல்ல, அதுல பணிவு வரணும். நாங்க யார தொழுகிறோம், அல்லாஹுவை தொழுகிறோம். யாருக்கு சுஜூத் செய்யறோம், அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யறோம், அல்லாஹ்வுடைய கால்களுக்கு சுஜூத் செய்யறோம். அப்ப அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோட அப்படி அல்லாஹ்வுடைய கால்ல நாங்க விழுந்து அப்படி மன்றாடி அப்படி பணிந்து நிக்கிறோமே, இதுதான் தொழுகை. இந்த தொழுகை நம்மிடம் இருக்கிறதா, பணிவு இருக்குதா? தொழுறது கடமை என்பதனாலதானே தொழுறோம். அந்த தொழுகை ஆர்வத்தோட தொழுறோமா? அல்லாஹ் சொல்றான், இஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொறுமையின் ஊடாகவும் தொழுகையின் ஊடாகவும் உதவியை தேடுங்கள். வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாசியின், பணி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாகவே இருக்கும். உங்களுக்கு தொழுக பாரமா, உங்களுக்கு பணிவு இல்லைன்ற அர்த்தம். தொழுக கஷ்டமா, உங்ககிட்ட பணிவு இல்லைன்ற அர்த்தம். தொழுக உங்களுக்கு சிரமமா, உங்ககிட்ட பணிவு இல்லைன்ற அர்த்தம். பணிவு வரணும் என்றா தொழுகையில தொழுகைய பாரமா நினைக்க கூடாது, சிரமமா கஷ்டமா நினைக்காம ஆர்வத்தோட ஆசையோட தொழணும்.
அதுல சாதனை படைப்பதற்காக தொழக்கூடாது. அப்படி ஒரு நிதானம், நிறுத்தி நிதானமாக, அதுக்காக ஒரு நாலு ரகாத்த நாலு மணித்தியாலங்கள்ல தொழ சொல்லல, குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்தந்த உறுப்புகள் அமைதி அடைகின்ற வகையில் தொழு. அப்படி என்ற அல்லாஹு அக்பர் என்று தக்பீர கட்டினா கொஞ்ச நேரம் இருக்கணும், சுஜூதுக்கு போனா கொஞ்ச நேரம் இருக்கணும், ருக்குவுக்கு போனா கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த உறுப்புகள் அந்த இடத்துல அமைதி அடையும் வரைக்கும் இருக்கணும். அந்த பணிவோட நிதானத்தோட நிறுத்தி தொழக்கூடிய அந்த தொழுகைதான் நமக்கு வந்து பணிவை ஏற்படுத்தும். அது மூமின்களுடைய பண்பாக இஸ்லாம் சொல்லுது. அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, இன்ன ஸலாத கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. யாருக்கு? மூமின்களுக்கு. இங்கே மூமின தான் அல்லாஹ் சொல்றான், நேரம் குறிக்கப்பட்டிருக்குது. முஸ்லிமுக்கு என்று சொல்லாம இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையில விசேஷம் இருக்குதா இல்லையா? மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறியா, மறுமையை நம்பி இருக்கிறியா, டைமுக்கு தொழணும், நேரத்துக்கு தொழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்ட நேரத்தில், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவதுதான் சிறந்த செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப தொழுகையை நேரத்துக்கு தொழணும், அப்படி பல்க அடிச்சு தொழுறதுக்காக தொழக்கூடாது. நேரத்தை தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி தொழுறோம் என்று சொன்னா அந்த சிறப்பை இழக்கிறோம். அந்த மூமின்கள் இடத்துல அல்லாஹ் ஒரு ரேங்க வச்சிருப்பானே, நம்பர் ஒன் என்ற ஒரு இடம் இருக்குமே, அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்ற அர்த்தம். நம்ம கொள்கை சகோதரர்களிடம் வாய்க்கிலேயே கொள்கையை பேசுவார்கள், உடம்புல தொழுகை இருக்குதா, ஐ நேரத்துக்கு தொழப்படுதா, சரியா பேணுதலா அது நடக்குதா, அந்த தொழுகையில அலட்சியம் இல்லாத போக்குல ஒரு பணிவோடு அந்த தொழுகைகள் அமைகிறதா என்று கேட்டா, விரல் அசைப்பதற்கு ஆதாரங்களை வாய்க்கிலேயே வீசும் கொள்கை சகோதரர்கள் தொழுகையிலே சிறுக்கு இல்லாட்டி எல்லாம் ஓகே, எப்படி சிறுக்கு இல்லையா, அப்படி சொர்க்கம் இவருக்கு விசா டிரெக்டா வந்த மாதிரி, சிறுக்கு இல்லாட்டி சொர்க்கம் தான், உடனடியா சொர்க்கமா தாமதமா சொர்க்கமான்றது இருக்குது இல்லையா? அல்ல என்ன சொல்றான், வயஃபிரு மா தூனதாலிக லிமை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நாட்டத்துக்குள்ள வரணும், அடிப்படையான தொழுகையிலே கோட்டண்டா அல்லாஹ் நாட்டத்துக்குள்ள வருவோமா? அல்லாஹ் மறுமையில விசாரிக்கிற நேரத்தில் முதலாவது அல்லாஹ் என்ன விசாரிப்பான், தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான். அது சரியாக அமைந்தால் அனைத்தும் சரியாக அமைந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதில் குறை இருந்தால், அல்லாஹ் கடமையில குறை இருந்தால் நஃபில நோக்கி சுன்னத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பான், எடுக்கவே வழி இல்லையா அவ்வளவுதான், கோட்டை விட வேண்டியது. மறுமையில விசாரணையில தொழுகையை பற்றி விசாரணை முதலில் இருக்கும் என்று சொன்னா எவ்வளவு கவனம் செலுத்தணும். அதுல சில சகோதரர்கள் இந்த கொள்கையில் விளக்கம் இல்லாத சில சகோதரர்கள் அவங்க இந்த தொழுகையில காட்டுற பேணுதலும் ஆர்வத்தையும் நிதானத்தையும் பணிவையும் பார்க்கும் பொழுது நமக்கே பொறாமை வருகிறது. என்னடா இவங்களுக்கு அடிப்படை விளப்பம் இல்லை, அந்த கொள்கை சரியாக புரியல, ஆனா அந்த இபாதத்தை அவங்க சரியென்று காணக்கூடியது. அவங்களுக்கு பிதுரத்து வழிகேடு நரகம் போ இதெல்லாம் அவங்களுக்கு அந்த விவரம் சரி வரல, உள்ளத்துக்கு அது படல, அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுக்கல, அதுல நேர்வழி வரல. ஆனா அவங்க எது சரியென்று நினைக்கிறாங்களோ, எது நபி வழி என்று அவங்க நினைக்கிறாங்களோ, அதுல எப்படி கரெக்டா இருக்கிறாங்க, அதுல எப்படி பேணுதலா இருக்கிறாங்க, இது ஒரு படிப்பினையா எடுத்துக்கொள்றது இல்லையா, இதுல மாற்றங்கள் கொண்டு வர்றது இல்லையா, யோசித்துக் கொள்ள வேண்டும். மூமீன்களாக இருந்தால் தொழுகையில் பணிவை பேற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு மூமீன்களுக்குரிய பண்பாக சொல்லுகின்ற விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யுகீமு ஸலாத வயுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வஅலானியா, தொழுகையை நிலைநாட்டுமாறு கூறுங்கள், நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்குமாறு கூறுங்கள். மின் கபுலு ஐயத்திய யௌமன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், மறுமை நாள் வரும், அந்த நாளில் எந்த ஒரு பரிந்துரையும் பயனளிக்காது, எந்த ஒரு பேரமும் பயனளிக்காது, எந்த ஒரு நட்பும் பயனளிக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்பதாக செலவழிக்க சொல்றான். ஜகாத் சதக்கா இதுல கரெக்டா இருக்கணும், அது பகிரங்கமாகவும் கொடுக்கணும், ரகசியமாகவும் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், வல்லதீனஹும் லிஸ்ஸகாதி ஃபாயிலூன், ஜகாத் நிலை நாட்டுவாங்க இருக்கு. இப்ப நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஜகாத் என்று வந்தாலே ஆஜியார் தான் ஜகாத் கொடுக்கணும், அது வசதியான ஒருத்தர் கொடுக்கணும், அப்படி ஒரு நினைப்பு இருக்குது.
இங்கு உள்ளவர்கள் ஜகாத் கடமையானவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டு கையை சும்மா உயர்த்த சொன்னா எத்தனை பேர் உயர்த்துவோம் ஒரு விரல் விட்டன கூடிய கொஞ்சம் வாகனம் இருக்க கூடிய வீடு பங்களா இருந்தா அவங்க தான் ஜகாத் கொடுக்கறவங்கன்னு நம்மளுடைய கற்பனை ஜகாத்துடைய அடிப்படையா என்ன சொல்லி கொண்டிருந்தோம் ஆரம்பத்துல ஒரு 11.5 பவுன் நகை இருந்தா அதுதான் நிசாபு அளவு அப்ப நீங்க ஜகாத் கொடுங்க இப்ப ஒரு பவுன் வந்து 2 லட்சமா 2.5 லட்சம் வருது 10 பவுன் என்று பார்த்தால 25 லட்சம் அப்ப 11.5 பவுன் என்றா ஒரு 27 அந்த மாதிரி லட்சங்கள் வந்தால் தான் என்ன செய்யணும் ஜகாத் வந்து கடமையாகும் மாதிரி இப்பயும் அதை தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நம்ம மக்கள் இந்த ஹதீஸ் பலவீனம் எது 11.5 பவுன் என்று வருதே செய்தி சந்தேகத்துக்குரிய செய்தியா போயிட்டுருச்சு சந்தேகத்திலிருந்து விலகிடணும் எது வந்து ஜகாத்துடைய நிசாபா நிக்குது வெள்ளியில 5 ஊக்கியாக்கள் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்த கொடுக்க சொன்னாங்கன்னு வருது 5 ஊக்கியான்னு சொன்னா ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹம் 5 ஊக்கியாக்கள் என்று சொன்னா 200 திர்ஹம் ஒரு திர்ஹம் என்பது 3.6 கிராம் 200 திர்ஹம் என்பது 720 கிராம் வெள்ளி ஒரு கிலோ வெள்ளி 1000 கிராம் வெள்ளி 2 லட்சம் என்று வைங்களே அப்ப 2 லட்சம் காசு இருந்தா நிசா புரிஞ்சு கொள்றதுக்காக சரியா பாத்துக்கோங்க 720 கிராம் தான் அளவு அது எவ்வளவு மார்க்கெட் ரேட் பாத்துக்கோங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு 2 லட்சம் என்று வச்சா ஜகாத் கடமை யாருக்கிட்ட 2 லட்சம் இல்ல இல்லாதவங்க சொல்லுங்க ஐபோன் வச்சவன் எல்லாம் இப்ப ஜகாத்துக்குள்ள வருவீங்களா இல்லையா இப்ப இன்னைக்குதான் ஒருத்தர் சொன்னாரு 13 Pro Max வந்து 490,000 போகுது அப்போ உங்க போனுக்கே ஜகாத் பஸ்டுக்கு போன் இருக்கும் போதே ஜகாத் கடமையாகிரும் எல்லாருக்கும் ஜகாத் கடமையாக கொடுக்கறதுக்குரியவர்களா மாறுறதுக்கு ஒரு பயம் இங்குதேன் தெரியுமா எடுக்க முடியாதோ நான் கொடுக்கறவனா மாறினா ஜகாத் எடுக்க முடியாம போயிருமோ இந்த பயத்துல கடமை இல்லாத மாதிரியே வண்டியை ஓட்டுறாங்க இப்படி ஓட்டலாமா கொடுக்கற நீ எடுக்க கூடாதுன்னு எங்காவது விதி இருக்குதா நீ ஜகாத் கொடுக்குறீங்க இன்னொருத்தர் கிட்ட எடுக்க கூடாதுன்னு யாரு சொன்னா அப்படி இஸ்லாத்துல தடை இருக்குதா ஜகாத் கொடுப்பவர்கள் யாரிடமும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய செல்வத்துக்கு நீங்க ஜகாத்தை கொடுங்க நீங்க ஜகாத் பெறக்கூடிய நிலையில இருந்தா எடுத்துக்கோங்க இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது ஜகாத்து நான் கடமை எனக்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு சரி ஜகாத் கடமை 2.5% கொடுக்கணும் நானே கடன்காரன் ஆகிறேன் எனக்கே எடுத்துக்கொள்ளலாமா இப்படி யோசிக்க கூடாது குண்டகமண்டக யோசிக்க கூடாது நீங்க ஜகாத் உங்களோட செல்வத்துக்கு கடமையா 2 லட்சம் தானங்க வீடு வாசல் எடுத்துக்கோங்க ஒரு பர்ச்சேஸ் காணி எவ்வளவு போகுது செல்வத்துக்கு அல்ல ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா செல்வத்திலிருந்து ஜகாத் எடுக்க சொல்றான் வீடு அளவெல்லாம் பாருங்க எல்லாமே நான் சொல்றேன் இந்த மாளிகாவத்தையில ஒரு உதாரணத்துக்காக இப்ப மாளிகாவத்தை தான் வரும் ஒரு சாதாரண ஒரு தெருவை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீடுகளுக்கு ஜகாத் இருக்குது போங்க கொடுங்க ஜகாத் 2.5% தான் பெருசா யோசிக்கிறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு 50,000 செலவழிக்கிறாங்க இந்த செல்வத்தை பார்த்து சொத்தை பார்த்து ஜகாத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்க இப்படி வசதி இல்லை எப்ப பார்த்தாலும் சேர்த்து கொடுங்க கொடுத்துடணும் நீங்க குர்பானில் கூட பாருங்க எல்லா இடத்துலையும் தொழுகை நிலை நாட்டுங்க ஜகாத்தை கொடுங்க தொழுகை நிலை நாட்டுங்க ஜகாத்தை கொடுங்கன்னு வந்தா ஜகாத் என்பது என்னமோ யாருக்குமே ஏலாத ஒன்றுன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமா எங்க குர்பானில் நீங்க பார்த்தாலும் அகீமுஸ்ஸலா வாத்து ஜகா அகீமுஸ்ஸலா வாத்து ஜகா தொழுகை நிலை நாட்டுங்க ஜகாத்தை கொடுங்க அப்படி தொடர்பா வருது ஒரு ட்வீன் அது ரெண்டு இணைஞ்சு இருக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் வசதி இல்லாதவரா இருந்தா கண்டிப்பா நீங்க ஜகாத் கொடுக்க வேணாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலை இல்லையா அது ஆனா இருக்குது கொடுக்காம இருக்கிறோம் அளவு தெரியாம இருக்கிறோம் அதுல கவனம் இல்ல அல்லாஹ் சொல்றான் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்திஹிம் ஃபாயிலூன் ஜகாத்துல செயல்படுவார்கள் என்ற அல்லாஹ் அந்த ஃபாயில் என்ற ஆக்டிவா இருப்பாங்கன்னு அர்த்தம் அந்த வார்த்தையில கவனிக்கணும் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்க அந்த தமிழ் மொழி அழகுக்கு சொல்லிக் கொள்றோம் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய ஜகாத்தில் ஆக்டிவா இருப்பாங்க செயல்படுவாங்க ஆக்டிவா இருக்கணும் நீங்க ஜகாத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு செல்வத்தையும் பாருங்க மொத்த செல்வத்தை பாருங்க வீடு வாசல் எல்லாத்தையும் கணக்கு பண்ணுங்க 2.5% கொடுத்துருங்க 720 கிராமுக்கு கூட இருந்துச்சுன்னா அளவுக்கு கூட இருந்துச்சுன்னா ஜகாத் கடமை 2.5% கொடுத்துருங்க மொத்தத்துக்கும் கொடுக்கணும் ஸ்டாக்குக்கும் கொடுக்கணும் ஸ்டாக் இல்லாததுக்கும் கொடுக்கணும் பயன்படுத்துறதுக்கும் கொடுக்கணும் பயன்படுத்தாததுக்கும் கொடுக்கணும் வாகனத்துக்கும் கொடுக்கணும் வீடு நகை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் 2.5% கொடுத்தாச்சா அதுக்கு பிறகு பினிஷ் கிளியர் பண்ணியாச்சு சொத்தை தூய்மைப்படுத்தியாச்சு அதுக்கு பிறகு மாசம் மாசம் வருமானம் வரும் வருமானத்துக்கு 2.5% கொடுத்துக்கொண்டே வாங்க
உங்களுக்கு 50000 மாசம் வருமானமா சலரி எடுக்கிறவங்களா பிசினஸ்ல மாசத்துக்கு நீங்க கணக்கு பாக்குறீங்க 2 லட்சம் ரூபாய் லாபம் வருதா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் அளவு கோலுக்கு சொல்லல ஜகாத் கடமேண்டா உங்களுக்கு 10000 ரூபாய் வருமானம் வந்தாலும் ஜகாத் 2.5% கொடுக்கணும் ஒவ்வொரு மாசமும் வார ஜகாத் ஒரு உண்டியல்ல கூட போட்டு சேக்கலாம் அது ஒரு தொகையாகி ஒருத்தர் கையில கொடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு நாளும் செலவங்க பிசினஸ்ல வருமானம் பார்ப்பாங்க மொத்த சொத்துக்கும் கொடுத்த பிறகு ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு வருடமும் லாபம் பார்க்குற டைம் ஒன்று இருக்குதே அந்த நேரத்தில் வருமானத்தில் 2.5 என்று சொல்லி கொடுத்துடுங்க கதை முடிஞ்சு அமௌண்ட் சின்னது அது ஜகாத் கடமை ஒன்று பயந்துடக்கூடாது 2.5 இந்த இன்கம் டேக்ஸ் அடிக்கிறத விட ரொம்ப இலகுவானது நாடு ரொம்ப வங்குளத்து நிலையில் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் நிறைய வருமான வரிகளை அதில் சலுகை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அது ஒரு காரணம் இவங்களோட சிஸ்டம் படி என்ன வட்டி பொருளாதாரம் என்பதனால் அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த வரி என்றதே இல்லாமக்கி பாருங்க அவன் சுதந்திர பறவையாக பறந்து கவர்மெண்ட் நீ ஒன்றுமே தராது பென்ஷனும் வேணாம் உன்ட இபிஎஃபும் வேணாம் உன்ட இடிஎஃபும் வேணாம் நீ வரி எடுக்காமல் இரு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எல்லாத்தையும் இவனா கேட்டு கொடுப்பான் ஏதாவது கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு வேணுமா என்று கேட்டு கொடுப்பான் அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானத்துக்கு என்ன வழி நீ தான் டெப்ட் இருக்கிறிய நிறைய டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை ஈட்ட வழிகள் இருக்குது வியாபார தளங்கள் இருக்குது கோஆபரேட்டுகள் இருக்குது அதை வியாபாரமா பாருங்க இது ஏழையை வந்து வரி 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 என்று புடுங்கி வியாபாரம் பண்றதுக்கு முடியாத வியாபாரத்துக்கு அடிப்படை இல்லாத ஒரு தளத்தை உருவாக்கின உடனே ஒருத்தனுக்கு கட்டுறானும் இல்லை எல்லாம் யாரும் 100% கட்டுறான் வரிய சொல்லுங்க தேசப்பற்ற பத்தி பேசுறான் எவனாவது வரிய ஒழுங்கா கட்டுறானா கட்டுறான் இல்லை அவன் வரியை நீக்கிட்டு பார்க்கணும் நீக்கி விட்டு இவங்கட பொருளாதாரத்தில் வட்டியை இல்லாமக்கணும் ஆனால் வரியை மொத்தமாக நீக்கி வட்டி இல்லாத ஒரு பொருளாதார நிலையில அல்ஹம்துலில்லாஹ் வருமானத்தை பார்க்கலாம் அது ஒரு தனி சமாச்சாரம் ஜகாத் விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் என்றத விளங்கிக் கொள்ளணும் அடுத்தது பாருங்க மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்ற ஒரு முக்கியமான பண்பு யா அய்யுவல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம் தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் உதவி தேடுங்கள் பொறுமையும் இருக்கணும் ஜகாத்தை கொடுக்கணும் தொழுகையை நிலைநாட்டணும் பொறுமை வேணும் இந்த பொறுமை என்பது மிக 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 முக்கியம் பொறுமைன்றதை சிலவங்க தவறாம வேற புரிஞ்சிருப்பாங்க பொறுமைண்டா நியாயம் பேசாமல் இருப்பதில்லை அது பொறுமை இல்லை அது கோழைத்தனம் நியாயம் பேசணும் நியாயத்துக்காக போராடணும் இஸ்லாத்தில் வந்து அது சிறந்த செயலாக சொல்லுது கலிமத்து அதில் நீதியான சொற்கள் பேசுறது சிறந்த ஜிஹாதண்டி இஸ்லாம் சொல்லுது நீதியான சொல் பேசணும் சொல்லில் நீதியை பேசுறது நல்ல ஒரு உழைப்பு ஜிஹாதண்டா சண்டை போடுறது இல்லை ஒரு உழைப்பு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அந்த நீதியை பேசுறது பொறுமைக்கு எதிரானதா பார்க்கக்கூடாது இவள்ளதி நாமனு நம்பிக்கை கொண்டவர்களே வக்கூலு கவுலன் சதீதா நேரான சொற்களை பேசுங்கள் வளைஞ்சி வளைஞ்சி பேசக்கூடாது ரெண்டும் கெட்ட நிலையில பேசக்கூடாது சொல் நேர்மையா இருக்கணும் நேரானதா இருக்கணும் இந்த நேரான சொல் பேசுறது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடமை அப்ப அதையும் செஞ்சு கொண்டு அதுல சில விமர்சனங்கள் வரும் சில பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் பொறுக்கிறது இருக்குதே அதுதான் பொறுமை அதுல மன உளைச்சலுக்கு உள்ளாகாம ஒதுங்கி ஓடாம பயந்து பின்வாங்காம தான் எதை சாதிக்க நினைக்கிறோமோ எது சரியானதா இருக்குதோ எது நீதியா இருக்கிறதோ அதை பேசுறது பொறுமை இது எப்படி சொல்றோம் தெரியுமா இட்டுக்கட்டி சொல்லல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை சொல்றாங்க அறிவுரை சொல்லும் பொழுது யா புனைய என் அருமை மகனே நீ வந்து நன்மையை ஏவு தீமையே தடு வன்ஹு அனில் முன்கர் நீ தீமையே தடு நன்மையை ஏவி தீமையே தடு வஸ்பிர் அலாமா அசாபக் அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணியை நீ செய்யும் பொழுது உனக்கு பல இடையூறுகள் வரும் அதை நீ பொறுத்துக்கொள் வஸ்பிர் அலாமா அசாபக் உனக்கு வருகின்ற அந்த இடையூறுகளை நீ பொறுத்துக்கொள் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர் அதுதான் உறுதிமிக்க காரியங்களில் அடங்கும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நன்மையை ஏவி தீமையை தடுங்க நல்லதை சொல்லுங்க கெட்டதை தடுங்க பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் சர்ச்சைகள் வரும் விமர்சனங்கள் வரும் அவதூறுகள் வரும் பழி சொற்கள் வரும் இதெல்லாத்தையும் தாங்கணும் இந்த பொறுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க சொல்றாங்க இது மூமின்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு அல்லாஹ் சொல்றான் ஒரு பெண்மணி கபருக்கு அருகில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது
நீ பொறுத்துக்கோ, எலப்புதான் அந்த எலப்ப பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த பெண்மணி இது உனக்கு ஏற்பட்ட இழப்பு அல்ல, யாருன்னு தெரியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறிவுரை சொல்றேன்னு தெரியாம இது உமக்கு ஏற்பட்ட இழப்பு அல்ல, எனவே உன்னுடைய வேலையை பாருன்ற மாதிரி அதை வந்து அலட்சியமா பேசுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாண்டு கடந்துட்டு போறாங்க. சொன்னா ரசூலா சொன்னாலும் சில நேரத்தில் இப்படித்தான் இருப்பாங்க, ஏன்னா அது ரசூலான்னு தெரியல அவங்களுக்கு. பிறகு இன்னொருத்தர் வந்து நீ யாருக்கு என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா, அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உனக்கு அறிவுரை சொன்னாங்க, இதை நீ அலட்சியப்படுத்திட்டியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி பதறி அடிச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நீங்களா வந்தீங்க, நீங்களா சொன்னீங்க, நான் தவறுதலா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னம சபுரு இந்த சிதுமத்தில் உலா, இந்த பொறுமைன்றது இருக்குது அது ஆரம்ப கட்டத்துல வரணும். எல்லாமே விளங்கி நியாயம் புரிஞ்சு எல்லாமே கப்பல் போன பிறகு, ஆஹா நம்ம தவறு செஞ்சிட்டோமே, ஆஹா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஆஹா நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இப்படி சொல்றது இருக்குது, இது பொறுமை கிடையாது. வருகின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அணுகும் விதம் இருக்குது, அதை அணுகும் போது அந்த பொறுமை வரணும். சரியா சொல்றோமா, சரியா பேசுறோமா, சரியா அந்த இழப்ப வந்து அணுகிறோமா, சரியான ஒரு ட்ரெக்ல இருக்கிறோமா, அந்த இடத்துல ஜெயிப்பதற்காக இல்ல, நிலைப்பாட்டுல சரியா இருக்கணும், அந்த அடிப்படையில சரியா இருக்கணும். இப்படி இருந்து நீங்க இதை அணுகினா இது பொறுமை என்றார். இந்த பொறுமையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஐயுவல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்பிரு பொறுங்கள், வசாபிரு சகிப்பு தன்மையில மற்றவர்களை நீங்கள் மிகைத்து விடுங்கள், வராபித்து உறுதியாக இருங்கள், வத்தக்குல்லா அல்லாஹ்வே அஞ்சுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பொறுக்குறதுல போட்டி போட சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அவன் பொறுப்பான 100%, நான் 1000% பொறுப்பேன், நான் அந்த அளவுக்கு பொறுப்பேன், அவனை விட நான் பொறுப்பேன் என்று பொறுமையில பிறரை போட்டி போடுங்கள் என்று சொன்ன மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. இப்படி நிறைய மூமின்களுக்குரிய பண்புகளை இஸ்லாம் சொல்லுது. அதை ஒவ்வொன்றா தேடி பார்த்து படிச்சு உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றாக என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினா அல்லாஹ் என்ன சொல்றான், அமானிதங்கள் எல்லாம் பேணுவாங்க, மோசடி செய்ய மாட்டாங்க, பேசினா நல்லதை பேசுவாங்க, அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இப்படி நிறைய செய்திகள். மூமின்களா இருந்தா இப்படி இருக்கணும், மூமின்களா இருந்தா இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்று நிறைய செய்திகள் இருக்குது. நேரம் குறைந்த காரணத்தினால ஒரு சில செய்திகளை அடிப்படையா தொட்டு காட்டி இருக்கிறேன். இவற்றை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு பண்பா நீங்க வளர்த்துக்கொள்ற நேரத்துல நீங்க வந்து ஒரு திருப்தி அடையலாம், ஆத்ம திருப்தி. நான் ஒரு மூமின் தான், எனக்கிட்ட ஈமான் இருக்குது, நானும் அல்லாஹ் நெருக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய நேசராக போறேன் என்ற ஒரு மைண்டுக்கு நம்ம வரலாம். அது நமக்கு ஆறுதலை தரும், இந்த உலகத்திலே வெற்றியை தரும், மரணித்த பிறகு மறுமையிலே நிரந்தர சொர்க்கத்தை நமக்கு தந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.